ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜாதிக்காய். ஆங்கிலத்தில் வந்து இதை நட்மெக் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த ஜாதிக்காயோட கனி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை தான் வந்து ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த விதையை சுற்றி இருக்கிற மெல்லிசா அந்த சிகப்பு நிற தோல், அதாவது இந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆங்கில பெயர் வந்து மேஸ். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக இப்போது ஜென்ரலாக இப்போ தூக்கம் வர்றதில்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நைட் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறோம், சரியாகவே வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் தூளை ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான பசும் பாலில் கலந்துட்டு நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எந்த விதமான ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் அது படிப்படியாக சரியாகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்பு மண்டலம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஜாதிக்காய் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் இந்த ஜாதிக்காயில் ஒரு மெரிஸ்டிசன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸில் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சருமத்தில் வந்து சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி சருமம் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த மெரிஸ்டிசன் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காயிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆயில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயிண்ட் பெயின் ஆகட்டும் இல்லை ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வலி நிவாரணியாகவும் வந்து பயன்படுத்தப்படுது. ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறுனையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சம அளவு சுக்கு அதை விட 2 பங்கு அதிகமாக ஜீரகம் இது மூணுத்தையும் கலந்து நீங்கள் நல்லா நைஸாக வந்து பொடிச்சு வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 இல்லை 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்து நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அல்சர் ஆகலாம் இல்லை நெஞ்சரைச்சல் ஆகலாம் இல்லாட்டி இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பாக்டீரியா வைரஸ் கிருமிகள்னால ஏற்படக்கூடிய வயிற்று போக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு ஒரு சிறந்த கை வைத்தியம் அப்படின்னாக்க அது கட்டாயம் இந்த ஜாதிக்காய் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் அதை வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய லுக்கீமியா அப்படிங்கிற அந்த ரத்த புற்று நோய் இது வராமல் தடுக்கிற ஆற்றல் வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. ஸோ பொதுவாகவே இதெல்லாம் வந்து பவர்ஃபுல் ஸ்பைசஸ் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது சேஃபாக இருக்கும், ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதை தாண்டி ஓவர் டோஸ் ஆச்சு அதிகமாக நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி ஏற்படலாம், வலிப்பு உண்டாக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்மளோட ஹார்ட் ரேட் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிச்சப்படி ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த எபிசோடில் ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நீங்களும் அதை பயன்படுத்துங்க, அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி.